हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल पांडिचेरी पोन्नु श्रीवी पय्यन इन्निक्कान वीडियो एन्नेन्नु केट्टींगना இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். திருப்ப போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து திருப்பவும் வந்து டபுள் பிரைட் போட்டு காமிங்க, ஃபோல்டு டபுள் பிரைட் போட்டு காமிங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காக மறுபடியும் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே நான் எப்பவும் மாதிரி உங்களுக்கு அருமையான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸுங்க. இந்த ஹேர் ஸ்டைலை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு வாக்கு எடுத்து அப்படியே சீவி ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ஹெல்தியாக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட முடியை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்கணுன்னா கண்ணாடி கிளாஸில் வந்து அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா, ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஹேர் வந்து மேலேயே மிதக்கும். அன்ஹெல்தியாக இருக்கிற ஹேர், அதாவது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் விழப்போகிற ஹேர், அதாவது வீக்காக இருக்கிற ஹேர், அது பார்த்திங்கன்னா உள்ளே மூழ்கிடும். இதை வந்து சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, மாதவன் பிரதர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதவன் ஹேர் ஆயிலை பற்றி கூட நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த பிரதர் வந்து எனக்கு அவரோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க, சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஹேர் கட் பண்ண ஒரு நாள். அப்போ நான் அந்த முடியை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அதை கூட ஒரு வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் நான் போடலை. சரி உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லலாமேன்றதுக்காக தான் இப்போ நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், கட் பண்ணி போட்டேன். எனக்கு வந்து எல்லா முடியுமே வந்து மேலே தான் மிதங்குச்சு. ஒன்று ரெண்டு முடி மட்டும்தான் பாதி முடியிலையும் பாதி வந்து மேலேயும் பாதி வந்து தண்ணிக்குள்ளாரையும் நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் நினச்சேன். இருந்தாலும் எனக்கு முடி கொட்டின முடி கீழே கிடக்கும் இல்லையா, அந்த முடியை கட் பண்ணி மறுபடியும் செக் பண்ணால் அந்த கொட்டின முடி எல்லாமே அடியில் போயிடுச்சு, அந்த கிளாஸோட பாட்டமில் போய் தங்கிடுச்சிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவர் சொன்னது மேபி உண்மையாக கூட இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி இந்த டிப்ஸை உங்களுக்கும் சொல்லலாம், உங்களோட ஹேர் வந்து ஹெல்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதால் நான் என்ன பண்ணேன், ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். அப்படி இருந்துமே 5 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய அனாலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆன் த வே வந்து பார்த்துட்டு போகிறவங்க தான் அதிகம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்க வந்து, சரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தானே வச்சுருக்கோம், எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு மேபி நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அது உங்களோட இஷ்டம், நான் அதை ஒன்றும் கம்பல் பண்ணல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன், என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு 100% எல்லாரும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஹெல்த் டிப்ஸ், ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ப்ரைடும் பண்ணி முடிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு மடித்து வச்சு ஃபோல்ட் பண்ணி ரிப்பன் வச்சு சுங்கு வச்சு காமிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். மறுபடியும் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.